வெல்கம் பேக் டு ஏஜிஆர் எழுமசல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா சின்னதாக ஒரு ஃபேன் மங்கா தாங்க பார்க்க போகிறோம். ஐ மீன் நம்ம டிராகன் பால் சம்மந்தப்பட்டதை. ஸோ ஒன் ஷாட் மங்கானே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இதில் வந்து நம்ம வெஜிடா விசஸ் நம்ம கோஹன், ஐ மீன் இந்த பிரைட் விசஸ் இந்த பெஸ்ட், இந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்டோரி தான் பார்த்தோம் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிணா ஆரம்பிக்கல. ஸோ இந்த ஒரு மாங்கா பார்த்தோம்னா, ஸோ நம்ம டிராகன் பால் சூப்பர் ஹீரோ மூவி வந்துச்சு பார்த்திங்களா. ஸோ அதோட கண்டினியூவாக தான் இந்த ஒரு மாங்காவை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிணா பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இது ஃபேன் மங்கா தான், அஃபிஷியல் என்ன பார்த்தீங்கன்னா எடுத்துக்க தேவையில்லை. சார், இந்த மாங்காவோட ஓப்பனிங் சீனில் பார்த்தோம்னா நம்ம ப்ரோலே அப்படியே அந்த க்ரீன் கலரில் தன்னுடைய கண்ட்ரோலேருந்து அப்படியே அந்த ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த மூவியில் நடந்த மாதிரி இதே இந்த ஒரு ஃபேன் மங்காலையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம கோகன் வெஜிடா ரெண்டு பேருமே சூப்பர் சைன் ப்ளூவில் நம்ம ப்ரோலி கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ப்ரோலியர் போர்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்ட்டு ஸோ எல்லாத்தையுமே நம்ம கோகன் வெஜிடா இந்த சூப்பர் சைன் ப்ளூ ட்ரான்ஸ்மிஷனில் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்ம ப்ரோலி அன்கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்த்தீங்கன்னா இருக்காரு. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பல்மாவோட மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் வெஜிடா ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா அடையுது. அண்ட் இந்த இடத்துல நம்ம வெஜிடா பார்த்தோம் டே கேட்குறேன் போல்மா பார்த்தா ஏதோ எமர்ஜென்சியாக பார்த்தீங்கன்னா கூப்பிட்டா. ஸோ அதனால் நீ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இதை முடிவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு எனக்கு இந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனால் சட்டப்பட்டுன்னு இவனுடைய அந்த இதை பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வாடா நம்ம உடனடியாக எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்ட்டு ஸோ வெஜிடா சொல்லிட்டு வெஜிடா அந்த ஒரு ட்ரைனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஆயிடும் அப்படி. அண்ட் ஃபைனலாக நம்ம ப்ரோலி கூட நம்ம கோக்கு மட்டும் இந்த சூப்பர் சைன் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு சார் நம்ம கோக்கு டக்குன்னு இந்த பேசிக் கல்ட்ரான் ஸ்டிக் பண்ணால் மாறுற அப்படிங்க. ஸோ அப்படி மாறி இந்த பக்கம் நம்ம ப்ரோலி கூட பார்த்தீங்கன்னா சண்டை பார்த்தீங்கன்னா போகிற அப்படி. ஸோ இந்த பக்கம் நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டா அவனுடைய போஸை தாறுமுறை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு இதுக்கு மேலே முடியாது, ஐ மீன் இதுக்கு மேலே விட்டால் இவ கண்டிப்பாக ஏதோ ஒன்று சொதைப்பிடுவான்ட்டு நம்ம கோக்கு டக்குன்னு தன்னுடைய அல்ட்ரான் ஸ்டிக் ஃபார்ம் யூஸ் பண்ணி சார் நம்ம ப்ரோலியோட அந்த வயிற்றில் அடித்து அண்டு திரும்ப தன்னுடைய சிக்னேச்சர் அட்டாக்குன்னு இந்த காமிகம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோலியை இந்த கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுறா அப்படிங்க. நம்ம ப்ரோலியும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆயிடுறா அப்படி. சார் நம்ம ப்ரோலிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரியல. டே கவலைப்படாதடா சார், என்னால் உன்னுடைய ஃபீலிங்ஸை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா முடியுது. சார் எங்கள் அளவுக்கு உன்னால் பார்த்தீங்கன்னா வர முடியல. அண்ட் அதே சமயத்தில் நீ கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இழந்துட்டுருக்குன்ட்டு நீ பயப்படாத, கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாயிடும், கவலைப்படாத அப்படின்ட்டு சார் நம்ம கோக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோலிக்கு சின்னதாக ஒரு ஆறுதல் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அப்படிங்க. ஸோ ஆறுதல் சொல்லிட்டு அப்புறம் அந்த ப்ரோலிக்கோட அந்த ஃபைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நம்ம கோக்கன் வச்சுட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டன் பார்த்தீங்கன்னா ஆறாங்க. அண்ட் அந்த இடத்துல நம்ம கோகன் தான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்க. ஆக்சுவலாக நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்திருக்கு அப்படியாட்டு இருக்கு. ஸோ செல்லு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்திருக்கா, அவனை நீ திரும்ப பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டு அப்படின்ட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஏன்னா நம்ம கோகானால் இந்த ஃப்ரீஸாவை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணமுடியல ஒரு காலத்தில், ஐ மீன் இந்த டிராகன் பால் சூப்பர் ஸ்டார்டிங்கில். ஸோ அதை நினச்சிட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம கோகன் பார்த்தோம், ஆமாம் நான் செல்லை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணேன், பட் வந்த செல் பாஸ்ட் செல் கிடையாது, அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லானவன் அண்டு ஜெயிச்சண்டிக்கான அந்த ஒரு செல் வருஷம் தான் இப்போ நான் வந்தா அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம கோகுக்கு என்ன இந்த ஜெயின் செல்லா நம்மவே பார்த்தீங்கன்னா முடியலையே, சரி எப்படி டிஃபீட் பண்ண அப்படின்ட்டு சரி நம்ம கோகு பாரு கேட்டுட்டு இருக்க. பட் இந்த இடத்துல நான் வெஜிடா டே தேவையில்லாதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காத, எதுக்காக இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்ட கோகன் அது என்னையோ கேட்குறாட்டு இதுக்காக பார்த்தீங்கன்னா வர சொன்ன அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம கோகன் பார்த்தா ஆக்சுவலாக அந்த ஒரு பேட்டில் பற்றி பேசுறதுக்காக தான் நான் உங்களை பார்த்தீங்கன்னா வர சொன்னேன். ஸோ அந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா உண்மையில் என்னோட ஹெட் அண்ட் பவர் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வெளிப்பதுன்னா பட்டுச்சு, இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்டு உண்மையை சொல்ல போனால் இது நான் வரைக்கும் அது எப்படி ஒர்க் ஆச்சுன்ட்டு எனக்கு சத்தியமாக ஐடியா பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு இதை டெஸ்ட் பண்ணுறக்காக தான் என்னோடய லிமிட்ஸை திரும்ப பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறக்காக தான் ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்தோட அந்த ஹெல்ப்பை கேட்கறக்காக உங்கள் ரெண்டு பேர்த்த நான் எங்கே பார்த்தீங்கன்னா வர சொன்ன அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம கோகோ அப்போது திரும்ப உங்க கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணணுமா கோகான் அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகோ செம்ம ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா இருக்கிற அப்படி. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம வெஜிடா இல்லை கேட்கறேன் நீ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியாது, ஏன்னா நீ ஆல்ரெடி ப்ரோலிக்கோட வேறு லெவலில் ஃபன் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். அண்டு இது என்னோடய ரிட்டர்ன், நான் தான் பார்த்தீங்கன்னா கோகன் கூட பார்த்தீங்கன்னா ஃபன் பார்த்தீங்கன்னா பண்ணணும். அண்டு நீ கோகனுக்கு சூட்டபுளாக பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டேன், நீ சாஃப்ட் கேரக்டர், அதனால் நீ உன்னுடைய பையன் அண்டு அப்பா அப்படிங்கிற ஒரு பாசம் ஒரு கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. பட் கோகனுக்கு எனக்கு எந்த ஒரு பாசம் பார்த்தீங்கன்னா கிடையாது, அதனால் அவனோட லிமிட்ஸை எந்த அளவுக்கு வேணாலும் என்னால் புஷ் பண்ணால் பண்ண முடியும். அண்ட் அதே சமயத்தில் அவனுடைய புது பவரை இந்த டெஸ்ட் பண்ணுறக்குமே நான் தான் பர்ஃபெக்டாக நாளாக பார்த்தீங்கன்னா இருப்பேன், அதனால் இதில் நீ விலகிடு அப்படின்ட்டு சரி நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஐ மீன் நம்ம கேட்கறட்டு பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படி. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வெஜிடா அண்ட் நம்ம கோகன் ரெண்டு பேருமே ஐ மீன் த ப்ரைட் விசஸ் த பெஸ்ட் அதோட ஃபைட் பண்ண ஆரம்பிக்க போகுது. ஸோ கமான் கோகன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஸோ இதனை வரைக்கும் நீ அணிஞ்ச ட்ரைனிங் அடைஞ்ச பவர்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தக்காக என்கிட்ட பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா கெத்த நிற்க நம்ம கோகனை பார்த்தோம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்க அப்படி தன்னுடைய அல்டிமேட் பவரை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஸோ இந்த ஒரு ஃபார்மை இதுதான்
பார்த்தீங்கன்னா நீ இந்த பூவோட ஃபைட்லேயே பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டீங்களே, ஸோ இதை வச்சு உன்னால் எதுவும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அண்டு அதே மாதிரி நீ உண்மையிலே திங்க் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கியா, எந்த ஒரு ட்ரைனிங் இல்லாமல் உன்னால் ஒரு புது ட்ரான்ஸ்மிஷன் புது பவரை பார்த்தீங்கன்னா அச்சீவ் பார்த்தீங்கன்னா பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ நம்புறியா அப்படின்ட்டு நம்ம வெஜிடாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காகவே பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படி. அந்த சமயத்தில் இந்த ஒரு ஃபார்மை டிஃபீட் பண்ணுறதுக்கு என்னுடைய அந்த சூப்பர் சைன் டூ ட்ரான்ஸ்மிஷனே பார்த்தீங்கன்னா போதும், இதுவே பார்த்தீங்கன்னா போதுமானது உன்னை ஹேண்டில் பண்ணுறக்காக அப்படின்ட்டு சரி நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ண. இந்த இடத்துல நம்ம கோஹன் இல்லை நீங்கள் தப்பாக பார்த்தீங்கன்னா என்னை புரிஞ்சு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு சரி நம்ம கோஹனு பார்த்தீங்கன்னா ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. இந்த பக்கம் நம்ம வெஜிடா தன்னுடைய ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டா அப்படி டக்குன்னு நம்ம கோஹனை பார்த்தீங்கன்னா அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ண போக. பட் நம்ம கோஹன் அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா டச் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறா. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம வெஜிடா பரவாயில்ல பயவில் தேறிட்டா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறா அப்படி. ஸோ அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம வெஜிடா பார்த்தோம் டே உன்னுடைய புது ட்ரான்ஸ்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா மாறு, இதெல்லாம் குழந்தைகள் விளையாடக்கூடியது. ஸோ உண்மையான ஃபைட்டர் ஐ மீன் உண்மையான சைன்கிட்ட நீ உண்மையாக தான் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணணும். நான் உன்னுடைய புது ட்ரான்ஸ்மிஷனை கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் அந்தோட ட்ரான்ஸ்மிஷனுக்கு நீ மாறு அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா கேட்கும்போது பட் நம்ம கோகோனால் இல்லை என்னால் பார்த்தீங்கன்னா முடியாது அப்படிங்கிற விஷயத்து பண்ண சொல்கிறாரு. அது எப்படி அணைஞ்சுட்டு எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியல, அது ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கோபம் பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிச்சது. ஸோ அப்படி வெளிப்படும் போது தான் அந்த ஒரு ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் ஸோ மிஸ்டர் பிக்கலோவை காப்பாற்றுறதுக்கான வழி எது பார்த்தீங்கன்னா கிடையாது, நான் தான் ஒரே ஒரு வழி அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளே ஃபீல் ஆகும்போது தான் என்னால் அந்த ஒரு ட்ரான்ஸ்மிஷனை பார்த்தீங்கன்னா அடைய முடிஞ்சது அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சொல்ல. ஸோ நம்ம வெஜிடா புரிஞ்சிச்சு சிவனோட லிமிட்ஸை எப்படி புஷ் பண்ணுறதுட்டு, அதனால் நம்ம வெஜிடா டக்குன்னு கோவப்பட்டு தன்னுடைய அந்த சூப்பர் சன் பியான் ப்ளூக்கு பார்த்தீங்கன்னா மாறிடுற அப்படி. ஸோ பியான் ப்ளூக்கு மாறிட்டு தன்னுடைய அந்த ரொம்ப ஐ மீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான அட்டாக்கான இந்த பிக் பேங் அட்டாக்கை டைரெக்டாக நம்ம கோகன் மேலே பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறதுக்கு ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. ஸோ சீக்கிரமாக கோகன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, சீக்கிரமாக இந்த ட்ரான்ஸ்மிஷன் ஆகு, என்னுடைய டைத்தை இந்த வேஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணாத, இது ஒருத்தன டைமை பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடியது உன்னுடைய கடமை. சப்போஸ் என்னை ஏதோ ஒன்று டைத்தை வேஸ்ட் பண்ண வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணினா கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவான்ட்டு ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாக பண்ணணும்னு சொல்கிற அப்படி. உனக்கான ஒரே ஒரு பெட்டர் ஆப்ஷன் நீ ட்ரான்ஸ்மிஷன் ஆகிறது மட்டும்தான் அப்படின்ட்டு ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. அண்டர் சமத்தில் இந்த பக்கம் நம்ம கேக்கலாட் பார்த்தேன், டே வெஜிடா ரொம்ப ஓவராக பார்த்தீங்கன்னா விளையாடாதரா, ஸோ கொஞ்சம் இதாக பார்த்தீங்கன்னா இரு, ஏன் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுற அவனையே பயப்படுத்துற அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். பட் வெஜிடா ரொம்ப சீரியஸாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க அப்படி. ஸோ கோகனுக்கு உண்மையான ஒரு பேட்டில் நம்ம காட்டி ஆகணும் கேக்கராட், ஏன்னா அவன் தப்பாக பார்த்தீங்கன்னா திங்க் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அவனுடைய பவர் நம்மளுடைய பவருக்கு இணையாக இருக்குன்ட்டு அவன் நம்பிட்டு இருக்க. அது உண்மை பார்த்தீங்கன்னா கிடையாது, உனக்கு எனக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ வருஷங்கள் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு டெட்லியோட பேட்டில் சந்திச்சு இந்த மாதிரி ஒரு பவர் லெவலை நம்ம அணிஞ்சிருக்கோம். பட் அவன் ஜஸ்ட் லைக் மாதிரி அந்த ஒரு பவரை பார்த்து அணிஞ்சிருக்கான்ட்டு அவன் நம்பிட்டு இருக்க, அந்த ஒரு பவர் நம்மளுடைய பவருக்கு மேட்சுன்ட்டு அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க, அது உண்மை கிடையாதுன்ட்டு நான் ப்ரூவ் பார்த்தீங்கன்னா பண்ணி ஆகணும், அதனால் இந்த ஒரு பேட்டிலில் நீ இன்டர்ஃபயர் ஆகாது, அப்படி இன்டர்ஃபயர் ஆனினா கண்டிப்பாக அவனை நான் கொன்று அப்படின்ட்டு. சரி நம்ம வெஜிடா ஒரு வார்னிங்கை பார்த்தீங்கன்னா சொல்ல, இந்த இடத்துல நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டா அப்படி, வெஜிடா ரொம்ப சீரியஸாக பார்த்தீங்கன்னா இறங்கிட்டா அப்படின்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க. அதே சமயத்தில் நம்ம வெஜிடா கோகன் திரும்ப பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த ஒரு எனர்ஜி கண்டிப்பாக எர்த்த டார்கெட் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு எனர்ஜி டேரெக்டாக எர்த்த பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த எர்த் இருக்காது, உன்னுடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே நீ இழந்துடுவேன், உன்னுடைய அந்த புது பவருக்கில் அதை வச்சு நீ தடுக்க முயற்சி செய், அப்படிப்பட்டால் மட்டும்தான் இந்த ஒரு எர்த்தை உன்னால் ப்ரொடக்ட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும், உன்னுடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே நீ மட்டும்தான் சேவ் பண்ண முடியும், அவள் இதில் தலையிட மாட்டா அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம வெஜிடா பார்த்தா சொல்லிட்டு தன்னுடைய அந்த பிக் பேங் அட்டாக்கை பார்த்தா பயன்படுத்த. சரி நம்ம கோகு பார்த்தா புரிஞ்சுக்கிற அப்படியே. ஸோ வெஜிடா சொல்கிறது உண்மைதான், ஸோ கோகன் தப்பான ஒரு எண்ணத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சிருக்க, அது உண்மை கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா அதை ப்ரூவ் பார்த்தீங்கன்னா பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றேன். ஸோ அது உண்மையான ஒரு இதாக கரெக்டாக தான் வெஜிடா பண்ணுறது, வெஜிடாவோட அந்த வே கரெக்டான ஒரு வே, அண்டு அப்போ தான் நம்ம கோகனோட அந்த ட்ரூ பவர் பார்த்தீங்கன்னா வெளிப்படும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கோகு பார்த்தா புரிஞ்சுட்டு இந்த ஒரு பேட்டில் தலையிடாமல் வேடிக்கை பார்க்க. ஸோ இந்த பக்கம் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக வெஜிடா போட்டு தலையிடுவா, நம்ம எது ஒன்று பார்த்தீங்கன்னா பண்ணியான்ட்டு. ஸோ நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய போஸை பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண ஆரம்பிக்க. சரி நம்ம வெஜிடா தன்னுடைய பிக் பேங் அட்டாக்கை பயன்படுத்த பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. சரி நம்ம கோகன் அதை தடுக்க பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுற அப்படிங்க. ஸோ கண்டிப்பாக என்னால் பார்த்தீங்கன்னா முடியும், இந்த ஒரு எத்தை நான் ப்ரொடக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணணும், இது என்னுடைய டைம், நான் தான் பார்த்தீங்கன்னா சரி செய்யணும்ட்டு நம்ம கோகன் அந்த ஒரு பிக் பேங் அட்டாக் அந்த ஒரு எனர்ஜியை பார்த்தீங்கன்னா தடுக்க ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கா அப்படி. இருந்தாலுமே ரொம்ப ஹார்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா திணறிட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உனக்கு இன்றைக்கி எடுத்து ப்ரொடக்ட் பண்ணுறது உன்னுடைய வேலை தான். ஸோ நீ தான் பார்த்தினா எடுத்து பண்ணால் ப்ரொடக்ட் பார்த்தினா பண்ணணும், ஃபெயில் ஆட்டினா ஒட்டு மொத்தமாக எல்லாமே பார்த்தினா க்ளோஸ் ஆகிடு. ஸோ நம்பறது ரொம்ப கஷ்டமாக தான் பார்த்தினா இருக்குது கோகன். பட் இருந்தாலுமே உன்னுடைய பொட்டன்ஷியல் என்னுடையது அண்ட் உன்னுடைய அப்பா அதை விட ரொம்ப வித்தியாசமானது, அது என்னால் பார்த்தினா புரிஞ்சுக்க முடியும். பட் இருந்தாலுமே நீ மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணுறதே அந்த
ஒரு பொட்டன்ஷியலை நீ நம்புறது தான். ஸோ அது மிகப்பெரிய தப்பு அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் வெச்சிட்ட பார்த்தா அட்வைஸை பார்த்தா சொல்லிட்டு இருக்க, திரும்ப தன்னுடைய அந்த போஸை பார்த்தா புஷ் பண்ண நம்ம கோகனால் பார்த்தினா முடியல. சரி, நம்ம கோகன் பார்த்தினா பயங்கரமாக பார்த்தினா ட்ரபிள் ஆகிற அப்படி அந்த எனர்ஜி பிளாஸ்ட்டை வச்சு நம்ம கோகனை பார்த்தினா அடிக்க. சரி, நம்ம கோகனுக்கு பயங்கரமாக அந்த பெயின் பதினா ஆகுது, ஐ மீன் ரத்தம் எல்லாம் பார்த்தினா வந்துடுது அந்த பிக் பேங் அட்டாக்கு பார்த்தினா. சரி, நம்ம கோகனை பார்த்தினா அடைய நம்ம கோகன் பார்த்தினா அதை தடுத்துருப்பாங்க இருக்கா அப்படி. ஸோ வெஜிடா சொல்கிறது எல்லாமே பார்த்தினா சரிதான், என்னுடைய பவர்ஸ் மேலே எனக்கு ஆர்குமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் பார்த்தினா இருக்குது. ஸோ எல்லா டைமும் பார்த்தினா யாராச்சும் ஒருத்தர் என்னுடைய தப்புக்களை ஐ மீன் என்னுடைய மிஸ்டேக்கை ஃபிக்ஸ் பார்த்தினா பண்ணுறாங்க, அப்போ தான் என்னுடைய போஸ் பார்த்தினா வெளிப்படுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகன் பார்த்தினா அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிற அப்படி ஆக்சுவலாக பிக்கலோ அண்டு நம்ம கோகு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம கோகனுக்காக தன்னுடைய லைஃப்பை பார்த்தினா அந்த சாக்ரிஃபை பார்த்தினா பண்ணுவாங்கல்ல, லைக் இந்த ஃப்ரீசர் சகாலையுமே அப்புறம் இந்த இடத்துல நம்ம கோகு அந்த செல் கூட ஃபைட் பண்ணும்போதுமே. ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே இதே மாதிரி தான் பார்த்தினா நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ ட்ராகன் பால் சூப்பர் ஹீரோவில் கூட பார்த்தினா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பார்த்தினா நினச்சி அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம கோகன் பார்த்தினா திங்க் பார்த்தினா பண்ணி பார்க்குற அப்படி. ஸோ ஈவன் இந்த ஃப்ரீசா வரும்போது கூட ஸோ ஃபைனலாக நம்ம கோகன் வச்சுட்டா வந்து தானே நம்ம கோகனை பார்த்தினா சேவ் பார்த்தினா பண்ணாங்க. ஸோ அப்படி பட்டோனால எப்படி தன்னுடைய ஃபேமிலி பார்த்தினா ப்ரொடக்ட் பார்த்தினா பண்ண முடியும், தன்னுடைய எர்த்து பார்த்தினா ப்ரொடக்ட் பார்த்தினா பண்ண முடியும்ட்டு ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கோகன் பார்த்தினா அப்படியே திங்க் பார்த்தினா பண்ணி பார்க்குற அப்படிங்க. ஸோ வெஜிடா சொல்கிறது சரிதான் அப்படின்ட்டு நம்ம கோகன் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே திங்க் பண்ணி பார்க்க. ஸோ இந்த டைய யாருடைய உதவி இல்லாமல் நான் தனித்து செயல்பட போகிறேன் அப்படின்ட்டு நம்ம கோகன் தன்னுடைய பூசை பார்த்தினா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ இந்த இடத்துல நம்ம வெஜிடாக்கு செம்ம ஷாக்காக பார்த்தினா இருக்குது. ஆக்சுவலாக தன்னுடைய ஐ மீன் நம்ம வெஜிடாவோட அந்த பிக் பேங் அட்டாக்க நம்ம கோகன் பார்த்தினா அந்த நலிஃபை பார்த்தினா பண்ணிட்டா எப்படா என்ன ஃபீலிங்டா இது அப்படின்ட்டு நம்ம வெஜிடாவே பார்த்தினா செம்ம ஷாக்கிங்காக பார்த்தினா பார்த்துட்ருக்கேன். இந்த இடத்துல நம்ம கோகன் ஸோ அந்த பிக் பேங் அட்டாக்கை நலிஃபை பண்ணிட்டு தன்னுடைய புது டிரான்ஸ்மிஷனை யாருடைய உதவி எல்லாமே ஓனாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ அப்படியே இந்த பிஸ்ட் கோகன் பார்த்தினா மாற அப்படியே தெரிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வெஜிடா வேற லெவல்ரா, எப்படா இந்த மாதிரி ஒரு போகிற அவன் அன்லீஸ் பார்த்தினா பண்ணா அப்படின்ட்டு. ஸோ வெஜிடாக்கு செம்ம ஷாக்கு, பொட்டன்ஷியல் மூலியமாக இந்த அளவுக்கு போகிற பார்த்தினா வெளிப்படுத்த முடியுமான்ட்டு வெஜிடாவே பார்த்தினா பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தினா இருக்குது. ஈவன் நம்ம கோகு அந்த இன்க்ரெடிபிள்ரா கோகன் நான் இதை எதிர்பார்க்கவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் லெவலில் ரீச் பண்ணிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மாற்ற போதாட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செம்ம ஷாக்காக பார்த்தீங்கன்னா இருக்கு, அண்ட் அது சம்தன் இந்த பக்கம் ஆரம்பிச்சிட்டான்னான்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்ல டக்குன்னு நம்ம கோகன். ஸோ பின்னாடி போய் நம்ம வெஜிடாவை பார்த்தீங்கன்னா பந்தாட ஆரம்பிக்கிற அப்படிங்க. ஸோ ஐ மீன் நம்ம பியான் ப்ளூக்கு இந்த பீஸ்ட் கோகனுக்கு எந்த ஒரு மேட்சும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஐ மீன் அந்த பவர் வேறு, இந்த பவர் பார்த்தீங்கன்னா வேறு. சார் ரெண்டுத்துக்கு இணைய பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம வெஜிடா வேறு லெவலில் அடி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டுருக்கா அப்படி. டே இது கண்டிப்பாக என்னால் தடுக்க போதுனா முடியண்டான்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தினா சொல்கிறா அப்படி. பட் இருந்தாலும் நம்ம கோகனோட அந்த ஒரு வேகத்துக்கு நம்ம வெஜிடாவோட பார்த்தீங்கன்னா தாக்க பிடிக்க முடியல. ஸோ அதனால் இந்த தரையோட தரையாக போட்டு நசுக்க நம்ம வெஜிடாவுக்கு சரி வேறு வழி இல்லை, நம்ம இதை செஞ்சு தான் பார்த்தீங்கன்னா ஆகணும்ட்டு நம்ம வெஜிடா ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பை பார்த்தீங்கன்னா சிரிப்பாக பாருங்கள். அந்த இடத்துல நம்ம கோகன் ஏதோ தப்பாக பார்த்தீங்கன்னா நாக்கு போதே அப்படிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகன் திங்க் பண்ண அண்ட் அந்த இடத்துல நம்ம வெஜிடாவோட அந்த ட்ரூ டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்குது. பயோல தக்களி மரணம் மாதம் இந்த டிரான்ஸ்மிஷன் பண்ணால் ஆறு அப்படி. சரி நம்ம கோகனு பார்த்தா பார்த்து அசந்தர் அப்படி என்ன டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது சரி நம்ம வெஜிடா இந்த அல்ட்ரா ஈகோ டிரான்ஸ்மிஷனுக்கு பார்த்தினா மாற ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ மாறிட்டு அப்படியே ஒரு லுக் ஒன்று நம்ம கோகனை பார்த்து நம்ம வெஜிடா பார்த்தினா விடுவார் பாருங்கள், அப்படின்னு சூப்பராக பார்த்தினா இருக்கும். அண்ட் நம்ம கோகனோட தாட்டில் பார்த்தினா ஆக்சுவலாக நம்ம கோகன் இந்த ஒரு பார்ட்டை பார்த்தினா இந்த ட்ரைனிங் பார்த்தினா எடுத்துகிட்ருக்கா அப்படி. ஐ மீன் இந்த டிவைன் கீயை வச்சு ஸோ அந்த சென்ஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த டிவைன் கீயை பார்த்தினா ஒரு ட்ரைனிங் பார்த்தினா எடுத்துகிட்டு இருந்தது அப்படி. ஸோ அது அந்த ஒரு சென்சிங்கில் நம்ம வெஜிடாவோட போகிற சென்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம கோகனால் நம்ப முடியல. ஆக்சுவலாக நம்ம வெஜிடாவோட அந்த ஒரு பவர் சென்ஸ் பண்ணும்போது நம்ம கோகனுக்கு ஒரு பயத்தை பார்த்தினா ஏற்படுத்துது. அந்தளவுக்கு நம்ம வெஜிடாவோட போர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா உணர்ந்துட்டு அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம வெஜிடா ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு நீ உன்னுடைய சென்சிங் எபிலிட்டியை வச்சு இது கடவுளோட கீ தான் அப்படிங்கிற விஷயத்த நீ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபீல் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்ப. பட் இருந்தாலுமே எந்த ஒரு பவர் எந்த கடவுளோடது ஐ மீன் என்னுடைய பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் எந்த கடவுளோட போர் உனக்கு தெரியுமா? த பவர் ஆஃப் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அழிவின் கடவுளோட பவர் கோகான் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே தன்னுடைய அந்த இயரிங்கை எடுத்து மாட்டுவா பாருங்க, ஐ மீன் நம்ம பீரஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பா அப்படி இல்லை காதில் மாட்ட சொல்லி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருப்பா அப்படியே. ஸோ நம்ம பீரஸோட ஒரு கண்டிஷன் எப்போ இந்த அல்ட்ரா ஈகோ டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறையோ அப்போல்லாம் இந்த இயரிங்கை பார்த்தீங்கன்னா போட்டுக்கோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பா அப்படி. ஸோ அதை நினச்சிட்டு நம்ம வெஜிடா பார்த்தினா அந்த இயரிங்கை பார்த்தீங்கன்னா போட நம்ம ஐ மீன் நம்ம பீரஸை நினச்சிட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இயரிங்கை பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். இந்த இடத்துல நம்ம பீரஸுக்கு இந்த தும்மல் பார்த்தீங்கன்னா
வருது. எவனும் ஒருத்தர் நம்மளை நினைக்கிறான்டா அப்படின்ட்டு நம்ம வீரஸ் பதினா அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. அண்ட் இந்த பக்கம் எழுத்துல சரி நம்ம வெஜிடா வெரி வெல் ஃபைனலாக நீ உண்மையான பேட்டலாக பதினா ஆரம்பிக்க போகிற கோஹன். ஸோ ரெடியாக பதினா உன்னுடைய அந்த புது டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு காட்டு அப்படின்ட்டு சரி நம்ம வெஜிடா அல்ட்ரா ஈகோவில் மரண மாதம் பதினா இருக்க நம்ம கோஹன் தன்னுடைய ஃபைட்டை பதினா ஸ்டார்ட் பண்ணால் பண்ணிடு அப்படி. ஸோ ஸ்டார்டிங்கில் வெறித்தனமான ஒரு ஃபைட் பதினா ஆரம்பிக்குதுங்க. ஆக்சுவலாக நம்ம கோஹன் அடிக்க வர நம்ம வெஜிடா பதினா தடுக்க பயங்கரமாக இருக்குது. அண்ட் ரெண்டு பேருமே இந்த எனர்ஜி பிளாஸ்டெல்லாம் வச்சு அடிக்க அதுவும் பதினா கிளாஸாக பதினா இருக்குது. பட் அல்ட்ரா ஈகோ அண்டு பீஸ்ட் ரெண்டுமே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மோதிக்க ஆரம்பிக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம வெஜிடாக்கு அடிப்படை வெஜிடாவோட போஸ்ட் பதினா இன்க்ரீஸ் தானே ஆகும். அதே மாதிரி தான் பதினா இந்த இடத்துல பதினா ஆகுது. ஸோ நம்ம பீஸ்ட் கோஹான் இப்போ வெஜிடாவை பதினா அடிக்கிறா அப்படி. பட் இருந்தாலுமே பதிலுக்கு நம்ம வெஜிடா கோஹான் வச்சு செய்கிற அப்படி. ஸோ ரெண்டு பேர்த்தோட அந்த பவர் லெவல் ஈக்குவலாக பதினா இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம கோகு பதினா பார்க்குறா அப்படி. ஸோ கோஹான் இந்த ஃபைட்டிங் ஐ மீன் நம்ம வெஜிடா கூட ஃபைட் பண்ணும்போது ஸோ ஈக்குவலாக பதினா ஃபைட் பண்ணுறாங்கல்ல அது நம்ம கோகு வாழை பதினா நம்ப முடியல ரொம்ப இன்க்ரெடிபிளாக பதினா இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகுவே பதினா சொல்லிட்டு இருக்கா அப்படி. அந்த அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த பேட்டலில் இந்த எடுத்துக்கு எது ஆகாமல் இருந்தால் சரி எதுவும் சீரியஸாக நடக்காமல் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஹாப்பி தான் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம கோகு பதினா ஃபீல் பதினா பண்ணிட்டு இருக்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் ரெண்டு பேருமே மாறி மாறி பதினா அடிச்சுக்கிறாங்க. அண்ட் நம்ம கோஹான் பதினா ஸோ நம்ம வெஜிடா இந்த அளவுக்கு ஒரு பவர் லெவல் ரீச் பண்ணான்ட்டு சத்தியமாக நம்ம கோஹானும் பதினா எதிர்பார்க்க கிடையாது. ஸோ மோரோ கூட ஃபைட் பண்ணும்போது கூட இந்த சூப்பர் சைன் ப்ளூவில் ஒரு அடுத்த கட்ட லெவலில் தானே பதினா அடைஞ்சிருது அப்படி. இந்த அளவுக்கு ஒரு பவரை எதிர்பார்க்கல நம்ம கோஹான் தான். அதே சமயத்தில் நம்ம வெஜிடா கூட தான் இது உண்மையிலே இன்க்ரெடிபிளாக தான் பதினா இருக்குது. கோஹான் நீ உன்னுடைய பொட்டன்ஷியல் பவர் வச்சு மட்டும் இந்த ஒரு பவர் பதினா கொண்டு வந்திருக்க ரொம்ப ஹாப்பி தான். அண்டு இந்த ஒரு பேட்டல் அந்த ட்ரூ பேட்டல் தான் ஐ மீன் ரெண்டு சைன்ஸுக்கு நடக்கக்கூடிய ஒரு உண்மையான பேட்டல் தான் இது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெஜிடா பண்ணுவா புரிஞ்சுக்கிட்டு சார் ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்காங்க. நம்ம கோஹான் தன்னுடைய சிக்னேச்சர் அட்டாக்குன்னு இந்த கமிக்கமே பதினா யூஸ் பண்ணி சார் நம்ம வெஜிடாவை பண்ண அடிக்க. பட் வெஜிடா அதுலேருந்து இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷனை பயன்படுத்தி வந்து தப்பிச்சு நம்ம கோஹானை பதினா வச்சு அடிச்சிடற அப்படிங்க. ஐ மீன் சரியான அடி தான் தாரையிலே பதினா கொடுத்துரு அப்படிங்க. பயங்கரமான அடி நம்ம கோஹானால் பதினா தாக்கு பிடிக்க முடியல. அதே சமயத்தில் சார் நம்ம கோஹானை பதினா இல்லை நீங்கள் என்னை தப்பாக பதினா புரிஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் கரெக்டாக அட்ரஸ்மெண்ட் பதினா பண்ணல அப்படின்ட்டு சார் நம்ம கோஹானை பதினா சொல்லிட்டு இருக்கேன். அண்டாவது சமயத்தில் இந்த இடத்துல நம்ம வெஜிடா தன்னுடைய பவரான ஐ மீன் இந்த சிக்னேச்சர் அட்டாக்கான இந்த ஹக்காய்ங்கிற டெக்னிக்கை நம்ம கோஹானுக்கு ஐ மீன் ஹக்காய்ங்கிற டெக்னிக் கிடையாது ஸோ இந்த காலி கன் மாதிரி ஒரு டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம கோஹானுக்கு எகேன்ஸ்டாக பதினா பயன்படுத்தும் போது பட் நம்ம கோஹான் அதை ஜஸ்ட் லைக் மாதிரி பதினா தள்ளி விட்டுற அப்படி இந்த ஒரு போர் நம்மக்கிட்ட வேலை காக்குது. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல நீங்கள் என்ன அண்டர்ஸ்மெண்ட் பதினா பண்ணலன்ட்டு நம்ம கோஹான் பதினா சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த ஒரு பவரை பதினா அடிக்க. அண்டாவது சமயத்தில் இந்த இடத்துல நம்ம வெஜிடா பதினா ஸோ என்னால் பதினா நம்பவே பதினா முடியல. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் அவன் கொண்டு வரன்ட்டு நான் எதிர்பார்க்கல இந்த ஒரு பவர் அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடாவை பதினா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல நம்ம கோஹன் தன்னுடைய அந்த ஸ்பெஷல் பீம் கேனன் அட்டாக்க நம்ம வெஜிடாவோட அந்த நெத்திக்கு நேராக பதினா அடிக்க ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ இந்த இடத்துல நம்ம வெஜிடா இதை நம்ம தடுத்தே ஆகண்டா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பதினா வந்துட்டா அப்படி. பட் இருந்தாலுமே இது எந்த அளவுக்கு பதினா கண்ட்ரோல் பதினா பண்ண முடியும் அண்ட் இந்த ஒரு டேமேஜால் ஸோ தன்னுடைய செல்ஃபுக்கு எந்த அளவுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணால் நம்ம வெஜிடா அந்த கேல்குலேட் பதினா பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம கோஹான் தன்னுடைய ஸ்பெஷல் பீம் கேனன் அட்டாக்கை நம்ம வெஜிடா கெகின்ஸ்டாக பதினா பயன்படுத்த. பட் நம்ம வெஜிடா அதுலேருந்து பதினா டச் பதினா ஆயிரம் அப்படி. பட் அந்த ஒரு அடி ஐ மீன் நம்ம வெஜிடாக்கு அந்த ஸ்பெஷல் பீம் கேனன் பதினா குடிச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு அடி நம்ம வெஜிடாக்கு வேறு லெவலில் ஒரு பூஸ்டாக பதினா கொடுத்துருச்சுங்க. வெஜிடாவோட போர் தாறு மாற பதினா இன்க்ரீஸ் பண்ண ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கோஹான் பதினா பார்க்குறா அப்படி. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பதினா மாறிட்டாரா இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பதினா இல்லையா அப்படின்ட்டு ஸோ நம்ம கோஹான் பதினா குழம்பி போகும்போது தான் அந்த ஸ்பெஷல் பீம் கேனன் தான் வெஜிடாக்கு இந்த அளவுக்கு ஒரு பவரை பதினா கொடுத்துருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கோஹான் லேட்டராக பதினா புரிஞ்சுக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் ஃபைட்டு பதினா ஆரம்பிக்குது. ஸோ இதை உடனடியாக நான் முடிச்சு வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம கோஹானோட அந்த தாட்டில் இருக்க அவ்வளோ ஈஸியே இதை முடிவுக்கு பதினா கொண்டு வர முடியாது கோஹான்ட்டு தன்னுடைய ஹக்காய்ங்கிற டெக்னிக்கை நம்ம கோஹானுக்கு பதினா பயன்படுத்த லைக் எப்படி நம்ம கோகு பதினா அந்த ஹக்காய் டெக்னிக்கில் பதினா மாட்டினா அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கோஹானை பதினா மாட்டேற அப்படி. ஸோ நம்ம கோகு என்ன பண்ணுறது பதினா தெரியல கோஹன் அப்படின்ட்டு காப்பாற்றலான்ட்டு பதினா ட்ரை பண்ணுறா அப்படி. பட் இருந்தாலுமே நம்ம கோஹன் பதினா அந்த பல விஷயங்கள் எல்லாத்தையும் பதினா நினச்சிட்டு இருக்கா அப்படிங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே தன்னுடைய அப்பா தானே வந்து தன்னை சேவ் பதினா பண்ணுறாரு ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையுமே தன்னுடைய அப்பா தானே வந்து சேவ் பண்ணுறாரு. அந்த மாதிரி இந்த டை இருக்கக்கூடாது நான் என்னுடைய செல்ஃபை நானாக தான் பதினா சேவ் பதினா பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம கோஹான் அந்த ஒரு ஹக்காய்ங்கிற டெக்னிக்கை நல்லிஃபை பதினா பண்ணிடுறா ஐ மீன்
இந்த டோர்மெண்ட்டை போல நம்ம வெஜிடா எப்படி நம்ம டொப்போட அந்த ஹக்காய் பவரை நல்லிஃபை பண்ணா, அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கோஹான் வெஜிடாவோட ஹக்காய் பவரை நல்லிஃபை பண்ண தரமான சீனாக பதினா எரிஞ்சு நம்ம வெஜிடா அப்படியே வாயை பிளந்துடுற அப்படி. இந்த இடத்துல நம்ம கோஹான் லைட்டாக டயர்ட் ஆகிட்டு அப்படிங்க. பட் நம்ம வெஜிடா பதினா உண்மையில் இதை இந்த இடத்துல நீ ஸ்டாப் பண்ணலான்ட்டு பதினா நினைக்கிறேன், பட் எனக்கு நம்பிக்கை பதினா இல்லை கண்டிப்பாக இது நீ தொடர்ந்தாக ஆசை பதினா படுவ அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பதினா சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அது சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோஹான் தன்னுடைய போஸ்ட் பதினா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ இந்த எர்த்லிங் மாதிரி ஐ மீன் இந்த ஹியூமன் மாதிரி கிடையாது, ஆக்சுவலாக ஹியூமன் ப்ளஸ் இந்த சைன் இந்த ரெண்டு இனமும் பதினா இருக்குல்ல. ஸோ அந்த ரெண்டு இனத்துக்காக இந்த ஒரு டயர் நீ சண்டை பதினா போட போகிற கோஹான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடா பதினா சொல்ல நம்ம கோஹானுக்கு அந்த ஒரு இது பவர் பூஸ்ட் பதினா ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கோஹான் தன்னுடைய ஃபுல் போர் பதினா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ இந்த பிஸ்ட் கோஹானில் அந்த பிஸ்ட் போகிற வேறு லெவலில் பதினா வெளிப்படுத்து. இந்த இடத்துல நம்ம வெஜிடா அல்ட்ரா ஈகோவை முழுசாக பதினா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ இந்த இடத்துல நம்ம வெஜிடா தட்ஸ் ரைட் கோஹான், நான் இதை தான் பதினா எதிர்பார்த்தேன், ஆக்சுவலாக திரும்ப மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் பதினா இருக்குது, ஐ மீன் இந்த செல்லை டிஃபீட் பண்ணல அப்போது மேலே எப்படி ஒரு ரெஸ்பெக்ட் பதினா வச்சிருந்தனோ அதே ரெஸ்பெக்ட் திரும்ப பதினா வந்துச்சுடா அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பதினா சொல்ல. இந்த இடத்துல நம்ம கோஹான் அப்படியே பெருமையில் தேங்க்ஸ் பண்ண சொல்ல. நம்ம வெஜிடா எதையும் பதினா ஹோல்ட் பதினா பண்ணாத, உன்னால் என்ன முடியுமா அதை செய், என்னால் என்ன முடியுமா அதை செய்கிற அப்படின்ட்டு. என்ன உன்னுடைய ஆப்போனண்ட்டை பதினா எடுத்துக்கோ, உன்னுடைய முழு சக்தியை பதினா பயன்படுத்து அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம வெஜிடா பதினா ஃபோர்ஸ் பதினா பண்ண. ஸோ நம்ம கோஹானை பதினா அக்செப்ட் பண்ணிட்டு ஃபுல் ஃபோர்ஸில் பதினா இறங்கிட்டு அப்படி. ஸோ ரெண்டு பேருமே ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி ஆளுக்கு ஒரு பஞ்ச் பதினா கொடுக்க நம்ம கோகு பெட்டர் ஆப்ஷன், நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது நல்லதுடா அப்படின்ட்டு நம்ம கோகன் கத்த. பட் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாங்க. ஸோ அடிச்சதில் அந்த பேரியரே பார்த்தோம் பிரேக் ஆகிடுதுங்க, ஐ மீன் வேற ஒரு டைமென்ஷனுக்கே பார்த்தா போயிடுங்க. லைக் நம்ம கோஜிட்டா அண்ட் புரோலி ஃபைட் பண்ணும்போது எப்படி ஒரு டைமென்ஷனுக்கு போனாங்களோ அதே மாதிரி ஒரு டைமென்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகி பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அண்ட் இந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த முடியும்ட்டு ரெண்டு பேருமே தொடர்ந்து சண்டை பதினா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே சூப்பராக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த போஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஐ மீன் கொஞ்சமாக ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய புது பவரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்க கண்டுபிடிச்சிட்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிற அப்படி. ஸோ அண்டு இந்த ஒரு அட்டாக்கில் ஐ மீன் அடுத்த அட்டாக்கில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடும்ட்டு. ஸோ வெஜிடாவும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு தன்னுடைய அந்த சிக்னேச்சர் அட்டாக்னா ஐ மீன் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான அட்டாக்கான இந்த ஃபைனல் ஃப்ளாஷில் இந்த ஹக்காய்ங்கிற டெக்னிக்கை மிக்ஸ் பண்ணி நம்ம கோஹானுக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற அப்படி. இந்த இடத்துல நம்ம கோஹான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பீஸ்டில் இந்த மசின்கோ டெக்னிக்கை பயன்படுத்தி அடிக்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆகும்போது அந்த இடமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வைப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைமென்ஷன் அப்படியே இந்த கிராக் வெத்துன விட ஆரம்பிக்குது. அந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக கிராக் விட்டு அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே தெறிக்க விட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்குற அப்படி பாய் உலகம் எங்கடா போனாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தன்னுடைய இன்ஸ்டன் ட்ரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி சென்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க அப்படி. பட் நம்ம கோக்குவால் அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல அவங்க ரெண்டு பேர்த்தோட கீயே. லைக் நம்ம கொஜிடா அண்ட் நம்ம ப்ரோலி ஃபைட் பண்ணும்போது ஒரு டைமென்ஷன் போடுறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் தான் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா போயிட்டு அனுகு போல இருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம கோக்கு பண்ணால் ஃபீல் பண்ணால் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் உள்ள ரெண்டு பேருமே இன்னும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காமல் போராடிட்டு இருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பாக தோற்று போக மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகன் பார்த்தா முழு சக்தி பண்ணால் பயன்படுத்திட்டு இருக்கா அப்படி, நம்ம வெஜிடாவும் பார்த்தா பயன்படுத்திட்டு இருக்கா அப்படி. ஸோ ஃபைனலாக ரெண்டு பேருமே அவங்களுடைய டோட்டல் பவரை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த அண்ட் இந்த பக்கம் வெளியே நம்ம கேக்கராட் பண்ணு. ஸோ ரெண்டு பேருமே எங்கடா போனாங்க, சீக்கிரமே ரிட்டர்ன் ஆகுனா பரவாயில்ல, இது ஒன்று பிரச்சனை பார்த்தீங்கன்னா களைப்பட்டு போகிறானுங்க அப்படின்ட்டு நம்ம கோக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணால் பண்ணிகிட்டு இருக்கா அப்படி. பட் அண்ட் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஒரு போஸை பயன்படுத்தி ஐ மீன் அந்த ஒரு பேரியரை ஐ மீன் வேற ஒரு அந்த டைமென்ஷனை திரும்ப பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி ரெண்டு பேருமே இந்த எர்த்தில் வந்து விழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம கோக்கு பாரு சமோஷாக்கு என்னடா நடக்குது அப்படின்ட்டு அண்ட் அது சமயத்தில் இந்த இடத்துல வச்சுட்டு அந்த கால்குலேட் பதினா பண்ணியிருக்கா அப்படிங்க. ஆக்சுவலாக எவ்வளோ டேமேஜ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாடி பார்த்தீங்கன்னா தாங்கும், ஸோ எந்த ஒரு போர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய போஸை பார்த்தீங்கன்னா புஷ் பதினா பண்ண முடியும் இந்த அல்ட்ரா ஃபார்மில் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வச்சுட்டா பர்ஃபெக்டாக பண்ண கால்குலேட் பண்ணால் பண்ணி வச்சிருக்கா அப்படி. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாது இந்த ஒரு பர்சன் ஐ மீன் நம்ம கோகன் பண்ண இந்த அளவுக்கு பண்ணால் போஸை பார்த்தினா வெளிப்படுத்துவா, நம்ம வெஜிடாவையும் பார்த்தினா இந்த அளவுக்கு பார்த்தினா தூண்டுவா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெஜிடா பார்த்தினா எதிர்பார்த்தினா பார்க்க கிடையாது. ஸோ வெஜிடாவால் பார்த்தீங்கன்னா நிற்க முடியுது, பட் இருந்தாலும் எந்த ஒரு பவரும் இல்லாமல் ஜஸ்ட் நார்மல் வெஜிடாவோ பார்த்தினா நிற்கிற அப்படி, எந்த ஒரு பவரும் இல்லாமல் ஃபைட் பண்ணுறக்கே இந்த தெம்பு இல்லாத மாதிரி நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா நிற்கிற அப்படி. இதை தடவை நான் கால்குலேட் பார்த்தீங்கன்னா பண்ண கிடையாது அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்கிற அப்படிங்க. ஆக்சுவலாக நம்ம கோகானுக்கு
எந்த ஒரு பவரும் பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் இருந்தாலுமே ஸ்டில் ஃபைட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு நம்ம கோஹான் திரும்ப எந்திரிச்சு நின்றுட்டுருக்கு. ஸோ வெஜிடாக்கு செம்ம ஷாக்கு எந்திரிச்சு நின்றுருக்கான அப்படின்ட்டு செம்ம ஷாக்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம கோஹான் கண்டிப்பாக திரும்ப பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பித்தாலுமே ஆரம்பிப்பேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோஹான் எதிர்த்து நின்று ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ இதோ இந்த ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ தான் இந்த பேஜஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் கோஹான் வேணா இல்லை வெஜிடா ஃபேனா அப்படிங்கிற விஷயத்தை கீழே கொடுக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய அந்த பேஜஸ் பார்த்தா வரும், நம்மளும் பார்த்தா எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களை தாட்ஸ் சைக்கிள் எடுக்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.